இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 13 ஆண்டுகளாக கபடி விளையாட்டுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என கபடி வீரர் அஞ்சல் சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மிட்டனமல்லியில் கபடி திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திக்கு பேட்டியளித்த கபடி வீரரும் தபால் துறை ஊழியருமான சூர்யா, கபடி அசோசியேஷன்கள் கபடி வீரர்களுக்கு தடையாக உள்ளதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த 3 மாவட்டத்திலும் வந்து நிறைய கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு இங்கே வந்து சரியான அசோசியேஷன்கள் இல்லை. ஏன்னா அசோசியேஷனில் வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்கிறதுனால இங்கே நிறைய விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அவங்கள வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு நிறைய தடையாக இருக்குது. ஈரோட்டில் வலி நிவாரணி மாத்திரையை கரைத்து போதை ஊசியாக விற்பனை செய்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் போதை ஊசி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சோதனை நடத்திய காவல்துறையினர் சுதர்ஷன், விக்னேஷ், ஞானபிரகாஷ், இளங்கோ, சாமிம்பானு, பசுபதி, பிரீத்தி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 86 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் ஓட்டை விழுந்த நிலையில் வழித்தட அறிவிப்பு பலகை வைத்து மறைக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து மருதமலை செல்லும் சொகுசு பேருந்தின் பின்புற படிக்கட்டு சேதமடைந்து அதில் ஓட்டை விழுந்துள்ளது. இதை முழுமையாக சீரமைக்காமல் பலகையை வைத்து மூடி தற்காலிகமாக சரி செய்துள்ளனர். மருதமலை கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் பேருந்தை முழுமையாக சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பந்தலூர் அருகே தேயிலை தோட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளதால் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி கிராமத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் கொளப்பள்ளி பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் யானைகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகள் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சரக்கு வாகனத்தின் மீது மோதி டீக்கடைக்குள் நுழைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னையை சேர்ந்த அஜீர் ஏசா என்பவர் காரில் தனது குடும்பத்தாருடன் தூத்துக்குடிக்கு சென்றுள்ளார். மதுரை மண்டேலா நகர் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த அவர்களின் கார் விபத்துக்குள்ளானது. இதில் டீக்கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் காரில் பயணித்த அஜீர் ஏசா, வினோஜா, ஈஸ்வரி ஆகியோர் காயமடைந்தனர். மாவட்டம் பல்லடம் அருகே இரவில் உலாவரும் ட்ரவுசர் கொள்ளையர்கள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடலில் எண்ணெய் தடவி முகத்தை மூடியபடி உலாவரும் ட்ரவுசர் கொள்ளையர்கள் வீடு வீடாக நோட்டமிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். வீடுகளில் ஆள் இருந்ததை கண்டதும் அவர்கள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனையடுத்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டு வரி ரசீதை மாற்றி வழங்க 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கீழக்கோட்டையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தனது தந்தை பெயரில் உள்ள வீட்டினை தனது பெயருக்கு மாற்றம் செய்ததை அடுத்து வீட்டு வரி ரசீதை மாற்றி வழங்கும்படி விண்ணப்பித்துள்ளார். இதற்கு லஞ்சம் வாங்கிய கல்லல் நகர அதிமுக நகர செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான நாச்சியப்பனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை வழித்தடத்தை மின்மயமாக்கும் பணிகள் டவர் கார் என்ஜின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதையை சுமார் 98 கோடி ரூபாய் மதிப்பில் மின்மயமாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் முதன்மை பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் டவர் கார் என்ஜின் மூலம் ஆய்வு செய்தனர். அப்போது வழித்தடத்தை மின்மயமாக்கும் போது அருகில் உள்ள குடியிருப்புகளில் ஏதேனும் அதிர்வு ஏற்படுகிறதா என்று சோதிக்கப்பட்டது. சேலத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய அவர்கள் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் பெட்ரோல் டீசல் விநியோகம் சீராக இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முழங்கினர். தமிழக மாவட்டம் கோவில்பட்டி அருகே அடுத்தடுத்து 2 பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பங்களார் தெருவைச் சேர்ந்த உமா என்பவர் வெப்பம் காரணமாக இரவில் தனது வீட்டின் வெளியே அமர்ந்து காற்று வாங்கினார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் உமாவின் கழுத்தில் இருந்த 12 பவுண்ட் நகையை பறித்துச் சென்றனர். இதேபோன்று வாவூசி நகரைச் சேர்ந்த வெள்ளைத்தாய் என்பவர் கடைவீதியில் நடந்து சென்றபோது 6 பவுண்ட் நகை பறிக்கப்பட்டது. கோவில்பட்டியில் அடுத்தடுத்து நிகழ்ந்த செயின் பறிப்பால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உலாவந்த காட்டு எருமையை எச்சரிக்கையை மீறி படம் பிடிக்க பலர் போட்டி போட்டனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு எருமை அருவங்காடு என்ற இடத்தில் நடந்து சென்றது. அப்போது அந்த வழியாக சென்ற பலர் தங்களின் வாகனங்களை நிறுத்திவிட்டு வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி காட்டெருமையை படம் பிடித்தனர். அஸ்தம்பட்டியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சேலம் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயிலுக்கு கூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அஸ்தம்பட்டி 12வது வார்டு பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனியார் பள்ளி நிர்வாகம் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தை மீட்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பள்ளத்தி விடுதி கிராமத்தில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் விடுமுறை நாட்களில் குழந்தைகளை பெற்றோர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த குளங்களில் நீர்நிலைகளை ஆழப்படுத்தப்பட்டிருக்கோம். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய முறையில் கணக்கெடுத்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் அந்த ஆபத்தான குளம் என்கின்ற எச்சரிக்கை பலகை உடனடியாக பொருத்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக பொருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கிளை சிறையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் ஆய்வு மேற்கொண்டார். சிறையில் உள்ள 14 கைதிகளிடமும் குறைகளை கேட்டறிந்த அவர் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருத்தணி கிளைச்சிறை பாதுகாப்பாக உள்ளது என்றும் எந்தவித மனித உரிமை மீறல்களும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். சிறைவாசிகளுக்கு உரிமைகள் வழங்கப்படுகிறதா அல்லது அவர்கள் காவல்துறையால் ஏதாவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது வன்கொடுமை நிகழ்ந்த அடிப்படையில் விசாரித்த பொழுது இங்கே கூடிய சிறைவாசிகள் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதையும் கூறவில்லை. உணவின் தரம் எப்படி இருக்கிறது, அவர்கள் முறையாக நடத்தப்படுகிறார்களா என்பதெல்லாம் இங்கு ஆய்ந்தறிந்து கண்டுகொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த தனியார் பள்ளியின் கழிவறை கட்டிடம் மற்றும் கழிவுநீர் தொட்டி இடித்து அகற்றப்பட்டது. கடந்த மே 1ஆம் தேதி இப்பள்ளியில் கழிவறை தொட்டியை சுத்தம் செய்தபோது ஊழியர்கள் 2 விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு கருதி பேரூராட்சி நிர்வாகத்தினர் அவற்றை இடித்து அகற்றினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரவுடி வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது மற்றும் சாராய விற்பனை தொடர்பாக ஐஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் சாராயம் மற்றும் மது விற்பனை தொடர்பாக இதுவரை 66 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்சி மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 13ஆம் தேதி பண்டாரவடை கிராமத்தில் ரவுடி கலைவாணன் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வெடித்தது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஜோதி யாத்திரைக்கு தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோதி யாத்திரையை வரவேற்கும் விதமாக தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி தலைமையில் பூக்கள் தூவி ஆர்வம் எடுக்கப்பட்டது. ஜோதி யாத்திரை கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம் வழியாக சுரண்டை வந்தடைந்திருந்தது. வருகின்ற 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவு நாளில் யாத்திரை நிறைவடைய உள்ளது. சென்னை திருவொற்றியூரில் கடலில் குளித்த மாணவர்கள் 2 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சந்துரு, ஸ்ரீகார் என்ற கல்லூரி மாணவர்களும் ஹரிஷ் என்ற 10ஆம் வகுப்பு மாணவரும் திருச்சினாங்குப்பம் கடற்கரையில் குளித்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி 3 பேரும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 பேரின் உடலை மீட்ட நிலையில் மாயமான சந்துருவை தேடி வருகின்றனர்.